LVM-3 M-2 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த 6 டன் எடையுள்ள 36 செயற்கைக்கோள்களுடன் GSLV-3 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து அதிகாலை 12:07 விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உலகளாவிய வணிகச் சந்தையில் இந்தியாவின் திறன் மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இன்று காலையில் வழக்கம் போல சூப்பர் மார்க்கெட்டை திறந்து சிறிது நேரத்தில் இந்த விபத்து நேரிட்டது. இதுபற்றிய தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீபாவளி விற்பனைக்காக அதிக அளவில் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தீ விபத்து நேரிட்டதால் அதிக இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மின்கசிவால் தீப்பிடித்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவின் சித்தூரை தொடர்ந்து விஜயவாடாவிலும் பட்டாசு கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விஜயவாடாவில் உள்ள காந்தி நகர் ஜிம்கானா மைதானத்தில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள ஒரு கடையில் தீப்பற்றி மளமளவென்று பரவியது. இதில் பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதையடுத்து பட்டாசு வாங்க வந்த மக்கள் அலறி அடித்தபடி அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். அப்போது சிறிது நேரம் அப்பகுதியை புவிமூட்டமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூரில் பட்டாசு கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திருப்பதி சென்னை சாலையில் வடமாலைப்பேட்டை என்ற இடத்தில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்குள்ள கடையில் நேற்றிரவு திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 5 கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்துதறின. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் தீக்கிரையாயின. தீ விபத்து காரணமாக பட்டாசு வாங்க வந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். பட்டாசுகள் வெடித்ததால் ஏற்பட்ட சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கேட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். விபத்தில் 2 காயமடைந்தனர். டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் பல பகுதிகளிலும் புகை மூட்டத்துடன் காணப்படுகிறது. காற்றின் தரக்குறியீடு 266 என்ற அளவில் உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. டெல்லி அக்ஷர்தாம் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே செல்கின்றன. ஜெர்மனியில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கு எதிராக கண்டன பேரணி நடைபெற்றது. பெர்லின் போன்ற பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த பேரணியில் 1000கணக்கானோர் கலந்து கொண்டனர். பணவீக்கத்தை குறைப்பது, எரிபொருள்களுக்கு அதிக மானியங்களை வழங்குவது, புதைவடிவ எரிவாயு சேவையை மாற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்ற அவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். உக்ரைன் போரால் இயற்கை எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா குறைத்ததைத் தொடர்ந்து எரிசக்திக்கான செலவினங்களால் ஜெர்மனியின் பணவீக்கம் 10.9% என்ற மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ராணுவம் வீசிய 5000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை உக்ரைன் ராணுவம் சேகரித்து வைத்து காட்சிப்படுத்தியுள்ளது. இதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சாட்சியாக காட்டவுள்ளதாக தெரிவித்துள்ளது. போர் விதிமுறைகளை மீறி கொத்து குண்டுகளாக வீசப்பட்டதாகவும் தாக்குதல் தொடங்கிய காலகட்டத்தில் ரஷ்யா குண்டுமலை பொழிந்ததாகவும் கூறியுள்ளது. சில ஏவுகணைகள் வெடிக்காத நிலையில் செயலிழக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பாகங்கள் ஆய்வு செய்ய வெளிநாடுகளுக்கு அனுப்பும் திட்டமும் உள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் நிலப்பட்டா கிடைக்கவில்லை என முறையிட்ட பெண் அமைச்சர் கன்னத்தில் அறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹங்கலா கிராமத்தில் நிலப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்காக 2 மணி நேரம் தாமதமாக வந்த அமைச்சர் வி சோமன்னாவிடம் பெண் ஒருவர் தனக்கு பட்டா வழங்கப்படாதது குறித்து முறையிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் அந்த பெண்ணை கன்னத்தில் அறைந்தார். இதையும் பொருட்படுத்தாமல் அந்த பெண் அமைச்சரின் காலில் விழுந்து பட்டா வழங்குமாறு கூறிய வீடியோ வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சிக்கு பின் அமைச்சர் அந்த பெண்ணை அழைத்து மன்னிப்பு கோரியும்
பட்டா வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.